ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான், ஆர்கனைசிங். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் நான் யூஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரே செட்டப்பில் இருந்து பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸை மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதை நான் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இந்த கவுண்டர் டாப் ரீஆர்கனைசேஷனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலியா. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஆயில் பாட்டில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 3 ஜார்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸாக வாங்கியிருக்கேன் இப்போது. ஸோ இதனோட அந்த நாசில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளோ ஆயில் வேணும் அப்படின்றது. சும்மா ஒரு கண் குத்து மதிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அப்படின்ட்டு தான் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பழக பழக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த 4 பாட்டில் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரேட்லாம் ஞாபகம் இல்லை, வாங்கி ரொம்ப நாளாகிடுச்சு. நான் அதோடய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கேடி. ஸோ இது வந்து உடன் கேடி. நான் வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் கொஞ்சம் பெருசு தான், பட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளேட் ஸ்டாண்டு. ஸோ இந்த பிளேட் ஸ்டாண்ட் ஏற்கனவே என்கிட்ட 2-3 பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது, பட் வந்து அது நிறைய ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பொருளை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேக் ஆஃப் 2. ஸோ ஒன்று வந்து நான் பிளேட் ஸ்டாண்ட் ஆகும், இன்னொன்று வந்து இந்த கிளாஸ் லிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ அசம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னா குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஒரு 12 ஆஃப் பிளேட்ஸ் வச்சா கூடமே இது வந்து நல்லா தாங்கும், செராமிக் பிளேட்ஸ் வச்சாலுமே. நெக்ஸ்ட்டு இந்த புல் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்பைஸ் ராக்கு. இது வந்து பயனியர் உமன் அந்த பிராண்டு. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து செராமிக், 6 கண்டெய்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட 5 பெட்டிக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்க்கவும் நல்லா வைப்ரண்ட் கலரில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த பிளேட் ஸ்டாண்டை வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேட் ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ ஆயில் பாட்டில் நல்லா எல்லாத்தையும் கழுவி ஆற வச்சாச்சு. ஸோ இதில் இந்த ஆயில் பாட்டில் வந்து பேக் ஆஃப் 4, 4 பாட்டில் வரும் வித் ஸ்டிக்கரோடு இருக்குது. ஸோ ஆயில் பாட்டில் நான் இந்த கேடியில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரீஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நிறைய வாட்டி நீங்கள் இதை பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து மாற்றலான்ட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பொருள்லாம் கொஞ்சம் அங்கே போகுது, சில பொருள்லாம் இங்கே வரப்போகுது, புது பொருளும் சேரப்போகுது. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பிளேட் ஸ்டாண்டு அப்புறம் இந்த லிட் ஸ்டாண்டெல்லாம் அப்படியே அங்கேருந்து எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த பிளாக் ரேக் வந்து அங்கே போக போகுது. மிச்சம் இந்த அப்ளைன்சஸ்லாம் இங்கே தான் இருக்க போகுது, ஏன்னா அதை நான் டே டு டே யூஸ் பண்ணுறது, அதை மாற்றுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் எனக்கு கிச்சனுக்கு மஸ்ட் ஹேவ்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த 2 பொருள் இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ஐக்கியாவில் வாங்கினது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் எனக்கு பிடிச்ச மணி பிளான்ட். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. அதனால் எனக்கு வந்து ஏதோ ரோஸ் ஃபலூடாவா ஏதோ பிடிச்ச இதோட பாட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டெம்பரவரிக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே கிடைக்கலன்னா இதே வந்து டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுவுமே இப்போ நான் காமிக்கிற இந்த பிளேட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸ், ரொம்ப பெரிய இடம் எடுக்க தேவையில்லாத பொருட்களும் இந்த மாதிரி ஸ்மால் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இப்போ அதை தூக்கி அங்கே வைக்க போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு புக் ஸ்டாண்டு, நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயில்லாம் எடுத்து நம்ம கண்டெய்னர்ஸை வந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ மெயினாக வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இந்த சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற உப்பு, சர்க்கரை, அப்புறம் ஸ்பைஸ் பாக்ஸு இதெல்லாம் தான் இங்கே இருக்கும். ஸோ ஸ்பைஸ் பாக்ஸ் 5 பெட்டிக்கு பதிலாக நான் வந்து இந்த புல் அவுட் ஸ்பைஸ் ரேக்கை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தூக்கி அதில் போட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6-7 பாக்ஸ் இருந்துச்சுனாலும் நான் 6 பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இது பத்தும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
குவான்டிட்டியுமே நிறையவே இது கொள்ளும் போல இருக்கு. ஸோ நம்ம ஒரு பேக் வாங்கினா ஃபுல் பேக் கூட போட்டுக்கலாம். ஒன்றத்தில் வந்து கடுகு, அப்புறம் உளுந்து, சீரகம், வெந்தயம், மிளகு, அப்புறம் உப்பு கூட அதிலே நான் கொட்டி வச்சிடுறேன். ஸோ இப்போது இந்த அஞ்சரை பெட்டியில் இந்த பொருள் எல்லாத்தையுமே அதில் கொட்டியாச்சு. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை. ஸோ ஏன்னா இப்படி ட்ரா பண்ணி நம்ம அப்படியே அதிலே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பின்னாடி பக்கம் கொஞ்சம் தள்ளிட்டு அப்படியே எடுத்தோன்னா ஈஸியாக கையில் வரும். பட் நம்ம கையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இது எங்கே சமையல் பண்ணிட்டுருக்கோமோ அதை அப்படியே அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு பை தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இன்னொரு அஞ்சரை பெட்டி இருந்துச்சு, அது வந்து பிளாஸ்டிக், அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி நான் இதில் ஷிஃப்ட் பண்ணிட போகிறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கழுவி காய வச்சுட்டு பூஜை சாமான்கள் கூட வச்சுக்கலாம், லைக் மஞ்சள், குங்குமம், விபூதி, கற்பூரம், திரி, பாக்கு, அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம ஒரு பாக்ஸ்லேயே அழகாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சைட் ஆஃப் கவுண்டர் டாப்பில் அந்த ஸ்பூன் கேடி அங்கே தான் இருக்குது, அப்புறம் இந்த நைஃப்லாம் போட்டிருக்குது அந்த பாட்டில் அங்கே இருக்குது, அப்புறம் இந்த ஸ்பைஸ் ரேக் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க தான் செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட்டு ஆயில் பாட்டில்ஸ் வைக்க போகிறேன். ஸோ நாலு பாட்டில் இருக்கு இல்லையா, நாலுமே நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். ஏன்னா வந்து குக்கிங்கில் வந்து எனக்கு நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், இப்போ நம்ம ஆயில் குக்கிங் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு காய் பண்ணுறீங்க இல்லை ஒரு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஆயில் அதிலேயே யூஸ் பண்ணுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லெண்ணெயில் பண்ணீங்க அப்படின்னா மதியானம் அவக்கட ஆயிலோ இல்லைனா வந்து கடலை எண்ணெயோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு வேளைக்கு ஒரு ஒரு ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே டிஷ்ஷில் ரெண்டு மூணு ஆயில் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு அட்வைசபிள் தெரியல. ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனோலா ஃபார் டீப் ஃப்ரைங் எடுத்துப்பேன் நான். ஏன்னா ரிஃபைண்ட் ஆயில் டீப் ஃப்ரைங்க்கு ஓகேயாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய், அப்புறம் மிச்சம் அந்த காய்கறிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவக்கடோ ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில் ஃபார் நம்மளோட அந்த கான்டினென்டல் டிஷ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாட்டிலோடையே ஒரு நாலு ஸ்டிக்கரும் வந்திருக்கு, நம்ம லேபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம திரும்ப எரேஸ் பண்ணிட்டு கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் இந்த உடன் ஸ்பின்னிங் கேடியில் தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு செக்ஷன் காலியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பெப்பர் மில் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தான் பொருட்கள் இருக்க போகுது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இங்கே இப்போது. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். ஸோ நான் காமிச்சேன் இல்லையா இந்த பிளேட் ஸ்டாண்டு, ஸோ இது வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, நம்மளுக்கு மூவ் ஆகலை, நம்மளுக்கு வெயிட்டாக வச்சா அப்படியே மூவ் ஆகிட்டே வரும்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 பிளேட் இருக்குது, ஒரு 4 பவுல் இருக்குது, சின்ன பிளேட் ஒரு 4 அப்படி இருக்குது. ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்கலாம், இன்னும் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ எனக்கு வந்து நல்லா ட்ரை பண்ண பிளேட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் ஸ்டாண்டு போதும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட்டே நம்மளுக்கு தாராளமாக போதும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பிளேட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், இது வந்து நிறையவே ஸ்பேஸ் எடுத்துருந்துச்சு, இன்னுமே நிறைய பொருள் வச்சுருக்கலாம், பட் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாண்டு தேவையில்லைன்றதுனால இதை நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவுக்கு பக்கத்தில் வச்சுருந்த இந்த ஷெல்ஃப் வந்து இங்கே இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ட்ரிவெட், அப்புறம் வந்து மோட்டர் அண்ட் பெஸ்டல், இது வந்து நெய் பாக்ஸ், அப்புறம் தோசை கல்லுக்கு தடவுற துணி போடுற பாக்ஸு, அப்புறம் ரெண்டு ஜாடி, அப்புறம் நட்ஸ்லாம் போடுறதுக்கு, அப்புறம் காஃபி கிரைண்டர், கெட்டில், மேலே ஒரு அஞ்சரை பெட்டி இருக்குது. ஸோ நிறைய பொருள் அந்த இடத்துல இருக்குது இப்போது. அப்புறம் மிக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்ளையன்சஸ் எனக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கேடி, இந்த ரெண்டு கேடியும், ஏன்னா வந்து குட்டி குட்டி அப்ளையன்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப
நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்டாக்குறது அது. ஸோ இந்த ரெண்டு இல்லைன்னா நான் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அது கவுண்டர் டாப்லேயே இருக்குது. அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டு, அப்புறம் இன்னொரு இந்த பிளேட் ஸ்டாண்டில் வந்து ரெண்டு வந்துச்சுன்னு சொல்லலையா. ஸோ ஒன்று வந்து பிளேட்டுக்கு, ஒன்று வந்து இந்த கிளாஸ் லிட்டுக்கு. ஸோ ஒன்று அங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் லிட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கும். ஏன்னா மூடி வச்சு சமைச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். சில விஷயத்துக்கெலாம் நம்ம அப்படி தான் மூடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூடி நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒருவேளை நம்ம பாத்திரம் தேய்ச்சி அது கொஞ்சம் காய வைக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ எதுவும் எனக்கு இன்னும் பிளாக்லாம் ஆகலை. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கவே செய்யுது. அண்டு வந்து இந்த மாதிரி மடித்தும் வச்சுக்கலாம். ஸோ கீழே ஒரு ட்ரைங் மேட் போட்டோ இல்லைன்னா சிங்க்கு மேலேயே நீ கூட ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஓவர்வியூ பாருங்கள். ஸோ இப்போது வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் அந்த சைடு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் எதுவும் பெருசாக மாற்றலை. ஏன்னா இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குதுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆர்கனைசேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த திங்ஸ்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.